வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, NPHH ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் இதை கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன செய்தி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி வந்து ரேஷன் கார்டை, அதாவது NPHH கார்டை PHH கார்டாக எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் மோகன் பைக் ரேஸ்டர் அப்படின்றவர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் தான். அவர் அது அந்த இந்த கமெண்ட் வந்து இதுவரைக்கும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். யார் இதுவரைக்கும் என்கிட்ட கேட்கல, அதற்கான பதிலை நான் சொல்கிறேன். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் ப்ரோ, NPHH இருந்தாலே, NPHH ரேஷன் கார்டு இருந்தாலே நம்ம எல்லா பொருளுமே வாங்கிக்கலாம். ஸோ ஏன் நம்ம PHH கார்டை நம்ம கார்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறாரு. அவர் சொல்கிறது வாஸ்தவம் தான். NPHH ரேஷன் கார்டு இருந்தால் நம்ம எல்லா பொருளுமே ரேஷனில் கொடுக்கக்கூடிய எல்லாமே வாங்கிக்கிடலாம். ஆனால் PHH கார்டாக மாற்றுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PHH அப்படின்னா ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, முன்னுரிமை பெற்ற ரேஷன் அட்டை, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டை. வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டை அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டை அப்படின்னா, அதாவது PHHல ரெண்டு எண்ணம் இருக்குது, PHH AAY PHH அப்படின்னு ரெண்டு எண்ணம் இருக்குது. இந்த PHH AAY அப்படிங்கிற அட்டை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த PHH AAY அப்படின்ற அட்டை வந்து அந்தியோதனா அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே வந்து மத்திய அரசிடமிருந்து 35 கிலோ அரிசி வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. இந்த அட்டை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு, ஆதரவற்ற முதியவர்களுக்கு, விதவை பெண்களுக்கு, அதுக்கடுத்து ஆதரவற்ற பெண்களுக்கு, அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு, மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த PHH AAY கார்டு கொடுப்பாங்க. இந்த கார்டு நம்ம விண்ணப்பித்தாலும் நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் தான். நம்ம எல்லா இப்போ NPHHலேருந்து PHH வேணாமே மாற்றிக்கலாம். PHH அப்படின்னா முன்னுரிமை பெற்ற ரேஷன் அட்டை, ஆனால் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டை. இந்த ரேஷன் அட்டை வந்து, அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், உங்கள் வீடு வந்து கான்கிரீட் வீடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு NPHH ரேஷன் கார்டு தான் கொடுப்பாங்க. உங்கள் வீடு ஓடு வீடு அப்படி இல்லை அப்படின்னா, கூரை வீடு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு PHH கார்டாக கொடுப்பாங்க. இந்த PHH கார்டுக்கும் NPHH கார்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, PHH அப்படின்னா ஒரு சில சலுகைகள் வந்து கூடுதலாக கிடைக்கும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ கொண்டக்கடலை இடையில் கொடுத்தாங்க, அது வந்து PHH கார்டுகளுக்கு கிடைத்தது, NPHH கார்டுகளுக்கு கிடைக்கல. இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான். NPHHனா முன்னுரிமை பெறாத ரேஷன் அட்டை, நான் ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு. PHHனா ப்ரியாரிட்டி ஹவுஸ்ஹோல்டு, வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். PHH NPHHக்கு வறுமை கோட்டிற்கு கீழ் இல்லாதவர்கள் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். அரசினுடைய ஒரு சில சலுகைகள் மட்டும் கிடைக்காது. மற்றபடி, அதாவது ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய எல்லா சலுகைகளுமே பெறலாம். மற்றபடி ஏதாவது இப்போ வந்து ஒரு இலவச வீடு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் பசுமை வீடு திட்டம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தொகுப்பு வீடு திட்டமும் கொடுப்பாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் PHH கார்டாக இருந்ததுன்னா டைரெக்டாக நீங்கள் போய் அப்ளை பண்ணிடலாம், உடனுக்கு உடனே கொடுத்துருவாங்க. அதுக்காண்டி NPHH கார்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் ரேர், கஷ்டப்படுறனால தான். இதுதான் இந்த NPHH கார்டுக்கும் PHH கார்டுக்கும் உள்ள வித்தியாசம். PHH கார்டு வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளது, NPHH கார்டு வறுமை கோட்டிற்கு கீழ் இல்லாத ரேஷன் அட்டை. ஆனால் அனைத்து சலுகைகளுமே அரசிடமிருந்து கிடைக்கும். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.